இது உங்கள் தினம் ஸ்வஸ்திக் டிவி அன்பு வணக்கங்கள் அதாவது இருபது நாளிலே எந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களை செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்ப்போம் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறபடி ஒவ்வொரு ராசியினரும் சரி ஒவ்வொரு லக்னத்தினரும் சரி இந்த விஷயங்களை செய்யலாம் இதற்கு எந்தவித ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த ஒரு நபர்களும் இதை செய்தால் நல்ல ஒரு பலனை அடைய முடியும் இந்த நாளில் நீங்கள் எழுந்த உடனே ஓம் எம் ஒய்ஏ எம் ஓம் எம் என்கிற மந்திரத்தினை காலை கடன்களை முடித்துவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாலே கூட இந்த விஷயங்களை நீங்கள் தூய மனத்துடன் கூறி வரலாம் ஓம் என் எம் என்கிற மந்திரத்தினை வந்து எவ்வளவு முறை முடியுமோ இதுக்கு வந்து நீங்கள் கவுண்டிங்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம் பொதுவாகவே வந்து ஒரு சில பர்டிகுலர் சங்கல்பங்கள் அப்படின்னு அதாவது சில விஷயங்கள் இந்த விஷயங்களை எனக்கு நடக்க வேண்டும் இந்த விஷயம் சித்தி பெற வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நினைப்புக்கு தான் வந்து இந்த மாதிரியான வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நமக்கு வந்து இல்லை நமக்கு வந்து பொதுவாகவே வந்து எல்லாவித நன்மைகளும் கிடைத்தால் போதுமானது இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக விஷயங்களை நாம் தினசரி பார்த்து வருகிறோம் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான தினசரி ஒவ்வொரு வித மந்திரங்களை நீங்க வந்து இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க தினசரியே வந்து ஒவ்வொரு மந்திரங்களை கூறுவதற்கு ஆரம்பிச்சிருப்பீங்க முடிந்த அளவுக்கு கூறி வரலாம் ஒரு ஐம்பத்தி நான்கு முறை அப்படின்ற மாதிரியோ நூத்தி எட்டு முறையோ கவுண்டிங் வச்சுட்டு நான் பண்றேன் அப்படின்றவங்க இந்த மாதிரியான ஒரு முறைகளை கூறி வருவதும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த நாளில் வந்து நீங்க வந்து விவசாயிகளுக்கு உதவுவது அப்படிங்கிறதும் சரி அரவாணிகளுக்கு உதவுவதும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிங்கத்தின் படத்தை வைத்து பார்த்து வருவதும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது சிங்கத்தின் படத்தை வைத்து பார்த்து வரலாம் அல்லது சிங்கத்தின் வீடியோஸ் இருக்கிறத வந்து நீங்க வந்து பார்த்துட்டு வரதும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏதாவது கோயிலில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் இருக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரம் இருக்கு எல்லா கோயில்கள்லையும் இப்போ அந்த மாதிரி தேவைப்படும் கோவில்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரம் இன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ட்ரம் வந்து அதோடைய படத்தினை கூட நீங்கள் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை கூட வச்சு நீங்க இந்த நாளில் வந்து பார்த்து வருவது ஒரு நல்ல பலனை தரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கத்துடைய வீடியோஸ் நீங்க பார்த்து வரலாம் ஏதாவது கிருஷ்ணர் கோயிலே போயிட்டு ஃப்ளூட் அதாவது வாங்கி கொடுப்பது அந்த கோயிலில் சும்மா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஃப்ளூட் வாங்கி கொடுக்கறது வெளியில வந்து மூங்கில் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாம் நிறைய ஃப்ளூட்ஸ் வித்துட்டு இருக்காங்க புல்லாங்குழல் அதை வாங்கி நீங்கள் வந்து கொடுப்பதுங்கிறது இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே ஏதாவது ஒரு தர்ம காரியங்களோ அல்லது ஆன்மீக விஷயங்களையோ இந்த நாளிலே நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா பணம் மற்றவர்களுக்கு வந்து கடனாக கொடுப்பது அப்படின்றதும் சரி பேங்க்கில் வந்து நான் இன்றைக்கி போய்ட்டு நான் வந்து எஃப்டி போட போகிறேன் ஒரு ஆர்டி போட போகிறேன் அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமோ இந்த நாளிலே பர்ட்டிகுலராக நீங்கள் செய்யாமல் இருப்பதுங்கிறது அந்த பணத்திற்கு வந்து ஒரு கேடு விளைவிக்கும் தன்மை உடையதாக இல்லாமல் இருக்கும் ஏன்னா வந்து சில நாட்களில் நம்ம இந்த மாதிரியான ஒரு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும் இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கிற போது சில பேர் தொடர்ந்து கட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து போட்டிருப்பாங்க பாதியிலேயே நிற்க வேண்டி வராமல் இருக்கும் அது ஆல்ரெடி வந்து இவ்வளோ வருஷம் அப்படின்றது பாதியிலே உடச்சு எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் உடச்சு எடுக்கிற மாதிரி இதெல்லாம் ஏன் நிகழ்கிறதுன்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட தினம் குறிப்பிட்ட லக்னம் பார்த்து செய்யாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யும்பொழுது அதற்குண்டான பலன்தான் அந்த தீய பலன் அல்லது நல்ல பலன் அதுக்குண்டான என்ன பலனோ அந்த ஒரு தான் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த விஷயத்திலே வந்து கவனம் தேவை இந்த சின்ன சின்ன வந்து கவனம் செலுத்தி செய்தாலே போதும் பல ஒரு கஷ்டங்களை தடைகளை நம்ம வந்து தவிர்த்து விட முடியும் ஆகையினாலே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளிலே நீங்கள் செய்து பயனடையுங்கள் நம சிவாய